எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம ஐரிஷ் விஷனில் நிறைய என்னுடைய ஆன்மீக உரைகள் கேட்டிருப்பீங்க, பட்டிமன்றங்கள் கேட்டிருப்பீங்க, புத்தக கண்காட்சிகளில் பேசினது கேட்டிருப்பீங்க, தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு முன்னாடி ஆற்றிய உரை கேட்டிருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறுவனங்களில் தன்னம்பிக்கை கூட்டம், மாணவர்களுடைய ஆண்டு விழாக்களில் பேசினது, இலக்கிய விழாக்களில் பேசினது, இது எல்லாவற்றையும் விட சில அரசியல் தலைவர்களோட பங்கு பெற்ற நிகழ்வுன்னு பல விஷயம் பார்த்துருப்பீங்க. இதை தவிர தொடர்ந்து ஐரிஷ் விஷனில் விழிப்புணர்வு வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்மீக தன்னம்பிக்கை கதைகள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஏன் வேண்டும் மோடி மீண்டும், ஏன் வேண்டும் மோடி மீண்டும்? இதுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது பியூர்லி முழுக்க 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 மணிகண்டன் மனசில் உள்ளதை உடச்சி சொல்கிறேன். தேங்காய் உடைச்சா ரெண்டாக தெரிகிற மாதிரி இதுக்கான முழு பொறுப்பும் என்னையை சேர்ந்தது. இப்போ சில பேருக்கு வீட்டிலேருந்தே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்னு பார்க்குறீங்களா, ராத்திரி பொறுமையாக பாருங்கள். சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டால் 10 பேருக்கு பணப்புங்க. உண்மைன்னு தெரிஞ்சால் உலகத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். எதோ விஷயத்தை பார்க்குறோம், எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்தியாவில் விரைவில் தேர்தல் வரப்போகுது. ஏன் மோடி மீண்டும் பிரதமராக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். முதல் விஷயம், எனக்கு தமிழ்நாட்டில் சிறு வயசில் ரொம்ப பிடிச்சி நான் வியந்த மனிதநேயம் மிக்க தலைவர் யாருன்னு கேட்டால், நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி கொடுத்து சிவந்த 8வது கொடை வள்ளல் கர்ண மகாராஜான்னு நாங்கள்லாம் மதித்த வணங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு மற்றவங்கள்லாம் பக்தர்னா நல்லா பித்தர். அடுத்து என் வாழ்க்கையில் நான் பார்த்து வியந்த ஆளுமை அறத்தையும் தர்மத்தையும் வீரத்தையும் நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர் பாரதி கண்ட புதுமைப்பெண் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த பாசறையில் இருந்தவர். ஆனால் இன்றைக்கு ஏன் மோடி குறித்து இப்படி பேசுகிறேன் என்றால், இது தேசம் சம்பந்தப்பட்ட செய்தி, இந்த நாட்டின் மீது உள்ள அக்கறை, இந்த நாட்டின் மீது உள்ள நலன். அப்படி என்ன மோடி செஞ்சிட்டார் அப்படின்னா, முதல்ல அண்ணாமலை என்கின்ற அரிய மனிதனை தமிழகத்திற்கு தந்ததற்காக மோடிக்கு 1000 நன்றிகள் சொல்வேன். சார், தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் கழித்து ஒரு தலைவன் தைரியமாக உள்ளத்தில் உள்ளதை நேரில் பேசுகிறார் சார். எந்த குறிப்பும் கிடையாது, எந்த துண்டு ஸ்லிப்பும் கிடையாது, யார் சொல்லி கொடுத்து த்ரூ பண்ணுறதும் கிடையாது, நெஞ்சில் பட்டதை அடித்து பேசுகிறாரு. நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறார் சார், இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறார் சார், வேர்வை சிந்துறார் சார், அறம்படி நடக்கிறார் சார், குடிசைக்குள்ளே போகிறாரு, மாணவர்களை பார்க்குறாரு, தொழிலாளிகளை மீட் பண்ணுறாரு, தொழிலதிபர்களை பார்க்குறாரு, கோவிலுக்குள்ளே போக்குறாரு, இத்தனைக்கும் மத்தியில் இந்தியாவினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறாரு. நெஞ்சில் பட்டதை சார், அந்த ஒரு வார்த்தை சொல்லுமா, ரொம்ப கெட்ட பையா சார் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி யாரும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துருவார், தொட்டு பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துருவார். தர்மத்தின் படி நடக்கிறார் சார், அறத்தின் படி நடக்கிறார் சார். இதெல்லாம் இப்படி சொல்லி எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, நல்லதை சொல்லணும்ல, அப்புறம் யார் தான் சொல்கிறது? ஏன் இந்த உள்ளத்தில் கபடம், ஏன் இந்த உள்ளத்தில் அச்சம்? தைரியமாக உடச்சி சொல்கிறேன் சார். முதல்ல அண்ணாமலை மாதிரி ஒரு அறம் சார்ந்த மனிதனை, தைரியம் சார்ந்த மனிதனை, கமலாலயத்தில் புரட்சி செய்யக்கூடிய மனிதனை, புதுமைகள் படைக்கக்கூடிய மனிதனை தமிழகத்திற்கு தந்ததற்காக நான் மோடிஜி அவர்களுக்கும், அருமை சகோதரர், அன்பு சகோதரர், பாச சகோதரர், தன் விடிகளில் வழிபேசக்கூடிய சகோதரர் அமித்ஷா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த வெள்ள பாதிப்புக்கும் போது உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்து பயணப்பட்டு சில விஷயங்களை பதிவு செய்து கொண்டு போனார்கள். அவர்களும் அப்படி அந்த பிரஸ்ஸை சந்தித்த அந்த நெஞ்சுரத்திற்கு 1000 கோடி வணக்கங்கள். அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். சரி, நம்ம இப்போ நேரடியாக செய்திக்கு வர, முதல்ல மோடி சாருடைய ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க அம்மா இறந்தாங்க. எந்த அதிகாரியும் வீட்டுக்குள்ளே கூப்பிடல, எந்த நண்பர்களையும் வீட்டுக்குள்ளே கூப்பிடல, வயது இயற்கையின் காரணமாக மரணமடைந்தார்கள். நேராக வந்தார், ஈமக்காரியங்களை தானே முன்னின்று செய்தார், நன்றி வணக்கம்னார். அந்த தெருவில் ஒரு கூட்டம் இல்லை, சாலையை அடைக்கலை, சிக்னலை நிறுத்தலை, பாதுகாப்பு பணியில் யாரும் ஈடுபடலை. அவராக வந்தார், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன உண்டோ அந்த பாதுகாப்பை மட்டும் வச்சார், மகன்கிற முறையில் தானே தோல் தூக்கினார், எல்லாருக்கும் ஒரு அன்பு கட்டளை இட்டார். வேறு யாரும் இறுதி மரியாதைக்கெல்லாம் வர வேண்டாம், இது குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தி, வயது முதிர்வுன்னு நேராக போனார், ஈமக்கடன்களை செய்தார், அது பெருசு
இல்லை சார், அன்று மாலையே ஒரு தேசத்தினுடைய முதன்மை மகனாக இருந்து வழிநடத்தக்கூடிய பாரத பிரதமர் தன் பணிகளை மேற்கொள்ள அன்றைக்கே அந்த ரயிலை தொடக்கி வைப்பதற்காக கொடியசைத்து தொடக்கி வைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டார். அப்போ அவருடைய இல்லப்பணி வேற, சமுதாய பணி வேறன்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை நான் பார்த்து வந்தேன். ரெண்டாவது விஷயம், வெளிநாடுகளோடு நமக்கு சில சங்கடங்கள் சச்சரவுகள் வருகின்ற போது ஒரு ஆளுமை மிக்க தலைவன் இந்தியாவிற்கு தேவை, ஒரு கம்பீரமான தலைவன் தேவை. வெறும் உருவத்திலும் உடையிலும் மட்டும் கம்பீரம் இருந்தால் பத்தாது, உள்ளத்தில் அவனை ஒரு தேசம் கைகூப்பி வணங்க வேண்டும், பிற தேசம் கை நீட்டி வரவேற்க வேண்டும், அப்பேற்பட்ட ஆளுமையை மோடி பெற்றிருக்காரு. அது உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷ் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் போனாலும் சரி, உகாண்டாவுக்கு போனாலும் சரி, அவரை ரிசீவ் பண்ணுறது, அவரை பார்த்து மிரல்றது, அந்த பிரமிப்பு காரணம் யாரிடத்திலும் இல்லாத ஒன்று ஏதோ இவரிடத்தில் இருப்பதால் மட்டுமே அங்கு மின்னி மெழுகிறார், தர்மத்தை நிலைநிறுத்துகிறார். ரெண்டு மூணு, 10 வருஷம் ஒருத்தர் இருந்தால் ஒரு பிரதம மந்திரி மேலே ஊழல் குற்றச்சாட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு நெல்மணி அளவு கூட குற்றச்சாட்டை சொல்ல முடியாத ஒரு பிரதமராக அவர் இருந்திருக்கிறார். அதற்காக எனக்கு அவரை பிடித்திருக்கிறது. ரைட், இந்த பாரத தேசத்துக்குன்னு சில பண்பாட்டு எல்லை இருக்கிறதுல, அந்த பண்பாட்டு எல்லைக்கு யாராலும் எந்த விதத்தாலும் குந்தகம் வந்தால் அதை காப்பதற்கு நானே முன்னிற்பேன்னு சொல்லி இராணுவ வீரர்களோடு இணைந்து மங்கள திருநாள் தீபாவளியை கொண்டாடுறாரு. ஒரு தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் உளமார்ந்து செய்கிறாரு. அடுத்த செய்திக்கு வரேன். இந்த செங்கோல் வச்ச போது மடாதிபதிகளை வச்சு மதித்தது, அதை விட அந்த நாயன கலைஞர்களுக்கு அவர் காட்டிய மரியாதை, தேவாரம் திருவாசகத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்று என்னை சிலிர்க்கச் செய்தது. அதை அப்படியே வைங்க. அடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் மணிமகுடம் மாதிரி இந்த ஒத்த செய்தியை சொல்கிறேன் சார். சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும் என்றார் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுக்கு அண்மையில் வந்து அப்படி மலரை போட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வணங்கியது. என் பாட்டன் சொன்னான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பார்ப்பான். அந்த பாரதியினுடைய பெருமையை போகிற இடமெல்லாம் பறைசாற்றாரு, திருக்குறளை பேசுகிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்ம கலியன் பூங்குன்றனார் பெருமையை உலகத்திற்கு பறைசாற்றுகின்றார். தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை உலகத்திற்கு அறிய செய்கின்றார். உள்ளூர் விஷயங்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் மனிதர்களே. இந்திய வரைபடத்தில் தமிழகத்தை பற்றி அக்கறைப்படக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறார். இந்திய வரைபடத்தில் தமிழர் நலன் குறித்து பேசுகிறார். இந்திய வரைபடத்தில் தமிழருக்கான உரிமையை தமிழினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறார். விளையாட்டு வீரர்களை மதிக்கின்றார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல்வாதிகளினுடைய பொதுமேடை சந்திப்புகளில் கண்ணியம் காக்கிறார். எல்லாத்தையும் விட்டுருங்க, அண்மையில் கேப்டன் மறைஞ்ச போது ஒரு அரசு விழாவில் அவருக்கான ஒரு மரியாதையை ஒரு கம்பீரத்தை சொன்னார்ல, அப்போ நன்றி உணர்வு மிக்க, ஏன்னா நன்றி மறந்த சமூகமாக இது மாறிடுச்சு. மனிதன்கிட்ட நன்றியே எதிர்பார்க்க முடியல, ஒரு நன்றி உள்ள மனிதனாக இருக்கிறார். இப்படி செய்திகளை அடுக்கி கொண்டே போகலாம். அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களை கைகூப்பி சொல்கின்றேன், பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த, இன்னும் நீங்கள் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நெஞ்சில் பட்டதை ஞான செருக்கோடு முன்னெடுத்து செல்லுங்கள். உண்மையான மனிதர்கள், உண்மையான தமிழர்கள் உங்கள் பின்பு அணிவகுத்து நிற்பார்கள். மோடியின் கரத்தை வலுப்படுத்த ஏன் வேண்டும் மோடி, இந்தியா வல்லரசோடு கூடிய நல்லரசாக மாறுவதற்கு வேண்டும் மோடி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அடுத்த ஆட்சி மோடி ஆட்சியாக மலரட்டும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.